பிட்காயின். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிட்காயின்னா நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், டேட்டா மைனிங், டாஜ் காயின், இப்படி நிறைய விஷயத்த நம்ம ரீசெண்டாக கேட்டிருப்போம். இதே மாதிரி என்எஃப்டி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயமா இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்லையும் என்எஃப்டியை பற்றி எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த என்எஃப்டி அப்படின்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன யூஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ஏன் கோடிக்கணக்கில் விற்றுட்ருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இவர் தான் ஜாக் டார்சி, ட்விட்டரோட ஃபவுண்டர். இவர் ட்விட்டரில் ஃபஸ்ட்டு போட்ட ட்வீட்டை ஒருத்தர் $2.9 million கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்படி இந்த கிஃபை பாருங்கள். இந்த கிஃப்டில் இருக்கிற கேட் பேர் தான் வந்து நியான் கேட் அப்படின்றாங்க. இந்த கிஃபை வந்து ஒருத்தர் $500,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான விஷயத்தெல்லாம் ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்எஃப்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்எஃப்டி நாட் Non-fungible டோக்கன். நான் ஃபஞ்சபிள் அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃபஞ்சபிள் அப்படின்றதோட மீனிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஃபஞ்சபிள் அப்படின்னா ட்ரேடபிள் இல்லைனா இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த 100 ரூபாய் நோட்டை என்கிட்ட கொடுத்துட்டு 2 50 ரூபா நோட்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எவ்வளோ காசு இருந்துச்சோ அதே காசு தான் இப்போவும் இருக்குது. இதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரேட் இல்லைனா இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதோட வேல்யூ குறையாமல் இருக்கோ அதுதான் வந்து ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையே எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க மொபைல் மாதிரியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மொபைல் வெளியே எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ உங்கள் மொபைலை நீங்கள் யூனிக் இல்லைனா ரேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது உங்கள் மொபைல் வந்து ஃபஞ்சபிள் டோக்கன். அப்போ நான் ஃபஞ்சபிள்னா என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயத்தெல்லாம் ட்ரேட் இல்லைனா இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை தான் நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஒரு என்எஃப்டியை கொடுத்துட்டு இன்னொரு என்எஃப்டியை வாங்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்காது. அவ்வளோதான், இதுதான் ஃபஞ்சபிள் டோக்கனுக்கும் நான் ஃபஞ்சபிள் டோக்கனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆனால் என்எஃப்டியை யூனிக் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, நான் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன் அதை பாருடா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த பெயிண்டிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்க அது அவர் வரைஞ்ச பெயிண்டிங் இல்லைன்னு. இதுதான் அந்த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை டாவின்சி தான் வரைஞ்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குது. இதே மாதிரி தான் என்எஃப்டியும். ஒவ்வொரு என்எஃப்டியோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இதனால தான் வந்து நம்ம என்எஃப்டியை யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பிட்காயின்ஸ், இத்தீரியம் இந்த காயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற அதே டெக்னாலஜியில் தான் வந்து இந்த என்எஃப்டியும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பிளாக் செயின் வந்து ஒரு பெரிய டாபிக், அதை வந்து இந்த வீடியோவில் நம்மளால் சொல்ல முடியாது. இந்த என்எஃப்டியோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறதால தான் வந்து அதை நம்ம வந்து ஒரு யூனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யாராலையும் வந்து அந்த என்எஃப்டியை ரீப்ரொடியூஸோ ரீக்ரியேட்டோ பண்ண முடியாது. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கேம் தான் ஃப்ரீ ஃபயர். இதில் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கேரக்டருக்கு ஸ்கின் டைப், வெப்பன், பெட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு யூனிக்காக க்ரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்களோட கேரக்டர் மாதிரி இன்னொருத்தன் க்ரியேட் பண்ணி வச்சிருந்தானா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக கோவம் வரும். அவன் என்ன பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த மாதிரி நம்மளே சொல்லிட்டு இருப்போம். ஒரு கேமில் நம்மளோட கேரக்டர் ஒருத்தர் திருடினாலே நமக்கு இவ்வளோ கோவம் வரும்போது அதே விஷயம் ரியல் லைஃப்பில் நடந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், மியூசிஷியன் இல்லை ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஒர்க்கை ஒருத்தர் திருடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் செஞ்ச ஒர்க்கை நீங்கள் என்எஃப்டியில் சேவ் பண்ணால் யாராலையும் அந்த ஒர்க்கை திருடவே முடியாது. இதனால தான் என்எஃப்டி இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. முன்னாடிலாம் மியூசிஷியன்ஸ் இல்லை பெயிண்டர் வந்து அவங்களோட ஒர்க்கை செல் பண்ணணும்னா ஒரு மிடில் மேன் கிட்ட போய் கொடுக்கணும். இதனால் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் ஒரு பங்கு வந்து அந்த மிடில் மேனுக்கு அவங்க கொடுத்துடணும். ஆனால் இந்த என்எஃப்டி யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட ஒர்க்கை டைரெக்டாகவே செல் பண்ணலாம். இதனால தான் இந்த என்எஃப்டி இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து டிஜிட்டல் கிரியேட்டரோ இல்லை மியூசிஷியனோ இல்லை பெயிண்டரோ இல்லை, இந்த என்எஃப்டி வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த என்எஃப்டி உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், கோல்டு மாதிரி என்எஃப்டியும் ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொகினூர் டைமண்ட் ரொம்ப வேல்யூபிளானதுன்னு. ஏன்னா உலகத்திலேயே கொகினூர் டைமண்ட் மாதிரி ஒரே ஒரு டைமண்டு தான் இருக்குது. ஒரு என்எஃப்டி மாதிரி இன்னொரு என்எஃப்டியை க்ரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதோட இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டர் இல்லை மியூசிஷியனாக இல்லைனா கூட என்எஃப்டி உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கடைசியாக என்எஃப்டியை வாங்கலாமா கூடாதா? உங்களுக்கு இன்வெஸ்டிங், மணி மேக்கிங், கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின் இந்த மாதிரி டாப்பிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்எஃப்டியை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கலாம். என்எஃப்டிஸ் அதோட இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதால அதோட ஃபுல் யூஸ் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. இதுவும் பிட்காயின் மாதிரி தான். 2010-11 வந்து பிட்காயின் கிட்டத்தட்ட 100 ரூபாய், 150 ரூபான்ற மாதிரி விற்றுன்னு இருந்தாங்க. இன்றைக்கி அதே பிட்காயின் வந்து லட்சக்கணக்கில் விற்றுட்டுருக்காங்க. அப்போது பிட்காயின் பற்றி நம்ம யாருக்கும் அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி தான் இப்போவும் என்எஃப்டி இப்போ அதோட இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? என்எஃப்டியை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை என்எஃப்டிலாம் போரிங் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ வாட்ச் டில் தி எண்ட் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளூ லெஸ் டீச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.